நம சிவாய நமக சிவாய நமக சதுரகிரி சுந்தர மகாலிங்கமூர்த்தி சுவாமியை போற்றி. நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா வாழை தெய்வம். இந்த வாழை தெய்வத்தின் சக்தி என்ன என்பது தாங்க இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம இப்ப பார்க்க போறோம். நம் அருள்வாக்கு சக்தி பெற மேலும் நம் எடுத்து கொடுக்கும் விபூதியினால் ஒருவருக்கு கஷ்டங்களும் ஏவல் பில்லி சூனியம் முதலிய தீய சக்திகளை ஓட நம் முதலில் வணங்க வேண்டிய உபாசனம் செய்ய வேண்டிய தெய்வம் என்றார் அது வாழை தெய்வம் தாங்க. இதுவரை எந்த யூடியூப் சேனல்களையும் இந்த வாழை தெய்வத்தை பற்றி யாருமே கூறியதில்லை. முதன் முதலாக நமது சதுரகிரி ஸ்ரீ சிவசித்தர்கள் சேனல் முதல் முதலாக வாழை தெய்வத்தின் உபாசனையும் நம் எப்படி சித்தி செய்யக்கூடிய முறைகளையும் நாம் இப்ப கூறுகிறோம். முதல்ல வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன என்றால், நாம் மிகப்பெரிய திருக்கோவிலுக்கு சென்று, அதாவது அம்பாள் திருக்கோவிலாக இருக்க வேண்டும், அந்த கோவிலுக்கு சென்று நம்மால் முடிந்த அளவு நம்மால் முடிந்த அளவிற்கு துறவிகளுக்கு ஒருவேளை அல்லது இரண்டு வேளை அன்னதானம் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த அன்னதானத்தின் சக்தி மிகப்பெரிய சக்தியாகும். இந்த அன்னதானத்தின் தர்மம் வாழை தேவியை உங்களிடத்தில் அவர்களை அழைத்து வர செய்யும். எனவே தயவு செய்து அன்னதானத்தை செய்த பின்புதான் எந்த விதமான பூஜையும் நீங்கள் தொடங்குங்கள். உடனடியாக அது வெற்றியை அடைந்தே தீரும். பின்பு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உபாசனை செய்யுங்கள் அல்லது சித்தி செய்து கொள்ளுங்கள். நம் மந்திரத்தை முதலில் கூறுகிறோம். ஓம் க்ரீம் அம் மெய்ம் உம் உம் அம் ரிம் ஓம் சிவா வாழை பகவதி பல்லமை தருக தீர்க்காயுசு உண்டாக சுவாகா. ஓம் ஸ்ரீம் வாழை புவனை வாக்கிலும் மனதிலும் வருக வருக. மந்திர சித்தி காரிய சித்தி வாக்கில் பலிதம் தனம் வசியம் தருக தருக சிவாய நம சுவாகா. மீண்டும் கூறுகிறோம். ஓம் க்ரீம் அம் மெய்ம் உம் உம் அம் ரிம் ஓம் சிவா வாழை பகவதி வல்லமை தருக தீர்க்காயுசு உண்டாக சுவாகா. ஓம் ஸ்ரீம் வாழை புவனை வாக்கிலும் மனதிலும் வருக வருக. மந்திர சித்தி காரிய சித்தி வாக்கில் பலிதம் தனம் வசியம் தருக தருக சிவாய நம சிவா நம சுவாகா. ஓம் ரிம் அம் மெய்ம் உம் உம் அம் ரிம் ஓம் சிவா வாழை பகவதி வல்லமை தருக தீர்க்காயுசு உண்டாக. ஓம் ஸ்ரீம் வாழை புவனை வாக்கிலும் மனதிலும் வருக வருக. மந்திர சித்தி காரிய சித்தி வாக்கில் பலிதம் தனம் வசியம் தருக தருக சிவாய நமஸ்வாகம். இந்த மந்திரத்தை ஒரு வெள்ளிக்கிழமை அன்றே தொடங்கி தொடர்ந்து ஒரு 1008 தடவை நீங்கள் உறுதிபடுத்தி வாருங்கள். இந்த தேவி உங்கள் கனவில் பிரசன்னமாவார்கள். உங்கள் கனவில் முதலில் பிரசன்னமாகும்போது அவர்கள் முதலில் நிர்வாண கோலத்தில் தான் பிரசன்னமாவார்கள், அதாவது ஆபாச காட்சியின் மூலமாகத்தான் பிரசன்னமாவார்கள். நீங்கள் உடனே தாயே இந்த மகனுக்கு தாய் ரூபத்தில் காட்சியளியுங்கள் தாயே என்று நீங்கள் மனமுருக வேண்டுங்கள். உடனே அந்த கோலத்தில் மாறி உங்களுக்கு தாய் ரூபத்தில், அதாவது ஒரு தாய் ரூபத்தில் உங்களுக்கு காட்சியளிப்பார்கள், இல்லது குழந்தை ரூபத்தில் காட்சியளிப்பார்கள். தயவு செய்து அந்த ஆபாச காட்சியை கண்டு நீங்கள் சஞ்சலத்தில் அல்லது சலபத்தில் ஈடுபடாதீர்கள். ஏனென்றால் இந்த தேவி கோபித்து கொண்டு போய்விடுவார்கள். மீண்டும் சித்தி செய்வது மிகப்பெரிய கஷ்டமாகும். இந்த தேவியை நாம் சித்தி செய்து கொண்டால் நாம் எடுத்து கொடுக்கும் விபூதி மற்றும் ஒருவருடைய தலையெழுத்து, அதாவது விதி பயன் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் எடுத்து கொடுக்கும் விபூதி அனைத்தும் வெற்றியடையும். நமது காரியங்கள் அனைத்தும் வெற்றியிடும். நம சிவாயம் சிவாய நமக. மறக்காம நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்தபடி அன்புடன் கேட்டுக்கொள்வோம். மேலும் உடனுக்குடன் யூடியூப் சேனல்களை வீடியோக்களில் பெற கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வோம். நம சிவாயம் சிவாய நமக.